Chandraya, Om Chiti Kandaya, Om Vasmangaya, Om Shambho. பரமாத்மாவை பார்க்கலாம். அந்த ஆறு ஆதாரத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி கட்டுப்படுத்துறது? நம்ம கண்ண மூடி உட்கார்ந்தா கூட வேற வேற எதுனா வந்து சிவன் வரலையே இல்ல. கண்ண மூடி காப்பு கட்டிக்கலாம், நீங்க பெண்கள் கூட வந்து கட்டிக்கலாம் வாங்க. அதனால இறைவன் திருவருளாலே மனதை ஒருநிலைப்படுத்து, அதுக்கு காப்பு கட்டு. காப்பு கட்டீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய திருவடியை அடையலாம். ஆறு ஆதாரத்தையும் தாண்ட வேண்டும். ஆகவே இறைவன் திருவருள்
நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. மஞ்சள் நூல் போட்டு மஞ்சள் கயிறு கட்டி நம்ம இதெல்லாம் பண்ணணும், பண்ணா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இயற்கையிலே பல கருத்துக்களை சொல்ல இறைவன் திருவருள் கூட்டி அவர் இங்கு வந்திருக்கின்றார் நம்மை தேடி. அவரை நாம் இருக்கரம் ஓசை எழுப்பி வரவேற்போமாக. நன்றி. எல்லாம் வல்ல ஈசன் அவருக்கும் நமக்கும் அருள் செய்யட்டும். இப்பொழுது இந்த சொற்பொழிவை நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் கேட்கலாம், வீட்டில் இருந்துக்கின்னு கூட கேட்கலாம். ஒரு சித்தர் வந்து மரத்தடியில பேசாதீங்க, அப்படியே கேளுங்க. ஒரு சித்தர் வந்து பத்துன்னு இருக்காரு, ஒரு மரத்தடியில, ஆழ மரத்தடியில கொக்கு வந்து எச்சம் போயிடுது. அவர் மேல எச்சம் போயிட்ட உடனே அவர் கொக்கு இப்படி பாக்குறாரு, கொக்கு எரிஞ்சு போகுது. அப்ப அந்த அளவுக்கு அந்த சித்தர் பவர்ஃபுல்லா சக்தியை பெற்று இருக்கிறார், கொக்கே எரிஞ்சு போகுது. அப்போ இவருக்கு ஒரு ஆணவம், நம்ம பார்த்த உடனே கொக்கு எரிஞ்சு போச்சுடா. ஆனா ஆணவத்துல அப்படியே ஊர் வழியா ஊருக்கு போறாரு, எல்லாரையும் சாப்பாடு வாங்கி சாப்பிடலாங்க. அந்த கிராமத்துள்ள போன உடனே அங்க ஒரு அம்மா, ஒரு அம்மா என்ன பண்றாங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டை துடைச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் அம்மா கொஞ்சம் சாப்பாடு போடுறாங்க. அவருக்கு அந்த அம்மா காது கேட்கற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவரு அம்மா கொஞ்சம் சாப்பாடு போடுமா, அப்ப கூட உடனே உரக்கு சொல்றாங்க சாப்பாடு போடுமாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் கொக்கு நினைச்சிட்டேயா, அது கொக்கு நினைச்சா பொங்கடாருன்னாங்க. என்ன அர்த்தம், அவங்க வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க, கணவனுக்கு வேண்டியதே, மகனுக்கு வேண்டியதே, குழந்தைகளுக்கு வேண்டியதே, வீட்டெல்லாம் சுத்தமா செஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க கொக்கு எரிஞ்சது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும், அந்த அளவுக்கு அவங்க எந்த வேலை செய்தாலும் நம்மளுடைய சிந்தனை சிவத்தின் மேல் இருக்க வேண்டும். நீ அடுப்புல பானை தூக்கி வச்சு உள வைக்கும் போது நமச்சு வாங்கி வைங்க, அந்த சோறு நல்லா இருக்கும். ஆகவே நம்மளுடைய சிந்தனையை சிவத்தின் மேல் வைக்கும் பொழுது நன்றாக நடக்கும். அது போல நம்முடைய எல்லா வல்ல இறைவன் ஈசன் இந்த ஊர் மக்களின் சார்பாக ஐயாவுடைய வருகை என்று வெற்றி அவருடைய சொற்பொழிவை கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிட்டவர், உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். குருவே தெய்வம், தெய்வமே குரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு மந்திரம் செப்பல், தெளிவு குருவின் திருவுருவத்தை சிந்தித்தல் தானே என்றார் திருமூலர். தியானத்திற்கு மூலம் குருவின் மூர்த்தி, மெய்ஞான ஒளியை கொடுப்பவர் தான் குரு, போதக குரு, வேதக குரு, நிசித்த குரு, காமிய குரு, சூசக குரு, வாசக குரு, காரக குரு, விசித்த குரு என்று இந்த உலகத்திலே அத்த குருக்கள் மேலான குருக்கள் என்று சொல்லுவார்கள். ஆதி சங்கரருக்கு கோவிந்தபாதர் குருவாக வந்தார். ராமானுஜருக்கு ஐந்து பேர்கள் குருவாக வந்தார்கள். புதுமன்னால் ஐந்து கோடி செல்லிமா ஞானம் கண்ணால் செங்கல்லால் நூறு கோடி அள்ளி என்னோடை கேளாய் அரவு ஆலயத்தை கண்ணினால் கட்டினோர் கையை விட்டு அகலார் என்றோனா. அந்த காலத்துல மஞ்சள் போய் கட்டினா அவனுக்கு அஞ்சு கோடி புண்ணியம். அதுக்கப்புறம் களிமண்ண புளிக்க வச்சு அதுல கோயில் கட்டினான், அவனுக்கு அஞ்சு கோடி புண்ணியம். செங்கல்ல கோயில் கட்டினா நூறு கோடி புண்ணியம். கருங்கல்லிலே கோயில் கட்டினா கைலாயத்தை விட்டே அவன் வந்து வராதான். அதாவது கோயில்னா சாதாரணமா கட்ட முடியாது, ஆலயம் தொழுவது சாதமும் நன்று. இந்த காஞ்சிபுரம் ஆறு பிறக்க முக்தி, அண்ணாமலை நினைத்தால் முக்தி,
தில்லை தரிசித்தால் முட்டி, காசிலை இறந்தால் முட்டி, காஞ்சிபுரத்துல காலடி பட்டாலே முக்கியமா. அங்கிருக்கிற தாய்மார்கள் பெரியவர்கள் சிறியவர்கள்லாம் தயவு செய்து கோயில் வந்தா மௌனமா இருக்கணும். எதிரூட்டு எல்லமாகத பக்கத்துட்டு பங்கஜங்கத மூணாவது முடிமாகவே நீங்க பேசுறதில்ல. அப்படி பேசினா என்ன வரும்? புண்ணியெல்லாம் அவளுக்கு போயிடும், அவள் பாவெல்லாம் உங்களுக்கு வந்துடும். கோயிலுக்கு வந்தா மௌனமா அமைதியா பொறுமையா உட்காரணும். ஏன் கீழே உட்கார சொல்றேன்னா, பூமாதேவி இடத்திலிருந்து ஒரு ஆதரண சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால இங்க கோயில்ல மௌனம் ரொம்ப முக்கியம். பூமியே போல் எப்பொழித்த புகழியே போல் கடம்பற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிறான் அடிபோற்றி வயதிரு நாகலூர் ரங்கொண்டன் பதம்போற்றி ஊழிமணி திருவாக ஊரா திருத்தான் போற்றி போற்றினான். எல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி எல்லா பிழையும் நினையா பிழையும் என் அஞ்செழுத்து சொல்லா பிழையும் தொழா பிழையும் புதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம் பண்ணியா. அதாவது இந்த காஞ்சிபுரம் அகில உலகத்திற்கு ஆன்மீகத்திற்கு ஆணி வேறு என்று சொல்வார்கள். இந்த அற்புதமான காஞ்சிபுரத்துல உமையம்மை உலகம் உய்ய 32 அரவளத்த பூமி அம்மா மண்டால லிங்கம் செய்து சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற முறையிலே நந்தவனத்தின் புஷ்பங்களை கொய்து தனது திருக்கரசினால் கொடுத்து அன்றாடம் பூஜை செய்த தலம் காஞ்சிபுரம். எம்பிராட்டி ஏழு வகை ஏற்றவள் தம்பிரானை கடித்தளத்தால் எய்து கம்பை ஆற்றில் வழிபடும் காட்சினா. இந்த அற்புதமான கும்பாபிஷேகம், ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் 12 கோயிலுக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்வாங்க. ஒருத்தர் 5 கும்பாபிஷேகத்தை தரிசித்தான் என்று சொன்னால் அவன் 60 கோயிலுக்கு போன புண்ணியத்தை பெறுவார்கள். இந்த அற்புதமான கும்பாபிஷேகம் 1000 கோடி கொடுத்தாலும் நீங்க பார்க்க முடியாது. இந்த இனிமையான சிவாலயம் கட்டி நீங்கள் எல்லோரும் ஊர் சேர்ந்து தேர் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எதுக்கு ஊர் சேர்ந்து தேர் எடுக்கணும்? விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் 2 தேசிய வண்டி வச்சு அதை தள்ளி விட்டுறோம். இருந்தாலும் எதுக்கு கையில பிடிச்சு தேர் எழுக்கிறோம்? ஜாதி மதம் ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளை. அதனாலதான் இறைவனுக்கு நாம பட்டாட்சர மந்திரம் சிவாய நம என்று சிந்திப்பவர்களுக்கு அபாயம் இல்லாம சிவபெருமா உபாயம் செய்வாராம். அதாவது 16 இடத்தை விபூதி பூசணும். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, புதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை வங்கள் திரு ஆலவாயாம் திருநீரு. அதாவது இந்த விபூதி பூசனா 4448 நோய் போகுமா. சித்த மார்க்கம் சொல்லுது. அதுதான் சொல்லுவா, நீர் இல்லாத நெத்திப்பாள், நெய் இல்லாத உண்மையேற்பாள், ஆர் இல்லாத ஊருக்கு அணுகுவாள், மாறில் உடம்பு உடற்பிறப்பில்லாத உடம்புப்பாள். பலகாரங்கள் வைத்து தாய்மாமனுக்கு மாலையை போட்டு
அவன் மணி மேல உட்கார வச்சு காது குத்துவாங்க. செவி பொன்பிழா, இந்த காது நல்லதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். வாய் எப்போதும் இறைவனுடைய நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். கைகள் ஏதாவது ஒரு தர்மம் செய்து கொண்டே இருக்கணும். நம்முடைய கால் ஏதோ ஒரு ஆலயத்தை நோக்கி செல்ல வேண்டும். ஆலயம் தொழுவது அரியார் பெருமக்கள் கொஞ்சம் மௌனமா இருக்கணுமா, அதாவது பேசுக்கலாம், பக்கத்திலேயே வந்து பேசாதீங்க. கலகா பண்ண கையை வச்சு கலகலகலன்னு பேசலாம். பாரப்பித்தர் பதினெட்டாகி பாருளையில் பதினெட்டு சித்தரானார். நந்தி அகத்தியர் மூலர் புன்னகீசர் நத்தவத்து புலத்தியர் பூனை கண்ணார். கந்தி இடைஞ்சாளர் கோதர் புலிகீசர் கருவூரார் கொக்கடர் காலாங்கி சிந்தி அழுக்கண்ணர் அகப்பெயர் பாம்பாட்டி தேவையர் புதுமையர் சட்டநாதர். செந்தமிழ் சித்தர் பதினெண்டர் பாதம் சிந்தைதனை போற்றி மகிழ்வோனா. ஆதி பராசக்தி கோடிக்கணக்கான சித்தர்களை நகத்துல இருந்து உற்பத்தி பண்றாளாம். சித்தர்களுக்கெல்லாம் தலைவி ஆதி பராசக்தி முதல் சித்தர் சிவபெருமான் தான். அப்படி நீங்க எல்லாம் அடியார்ல ஒரு சித்தர் மாதிரி சில பேருக்கு பெரிய தூக்கி போட்டு பெரிஜால் போட்டு ஒட்டினா கூட வாங்கி பிச்சுக்கிட்டு வந்துடும். ஏட்டா அந்த எதிர்ப்பு இளமால பாத்தியா, அவன் மாமியாருக்கு அவ்வளவுக்கும் சண்டை, அவன் மாமியார் அவ்வளவு சண்டை பட்ட நமக்கு எதுக்கு ஊர் குப்பையெல்லாம் வாரி வந்து நம்ம ஊர்ல போடக்கூடாது. இந்த கோயிலுக்கு வந்து அற்புதமா கரைச்சேனையும் பாருங்கள். சைவ சித்தாந்தத்துல எளியல தீபமிடல் கலர் பொய்த்தல் அறிவின் மெழுகள் அது கூட்டல் வாழ்த்தல் பனிமணி பற்றல் பன்மஞ்சனம் புரிதல் தனி தொழில் புரிந்தது தாசனாகும். பெருமா தலதோறும் சென்று உழவாக பணி செய்தார். இந்த சிவாலயத்துல குப்பையை அள்ளி போடுவதற்கு கூட நீங்க பல திறவியில் புண்ணியம் செய்திருக்கணும். இங்க ஏற குப்பையை நீங்க எடுத்து போடும் பொழுது உங்க குடும்பத்தில் இருக்கிற குப்பை உங்க ஆன்மாவை சுத்திக்கிற குப்பையை இறைவன் எடுத்து போடுவான். இந்த அற்புதமான காஞ்சி மாநகரம் சாதாரண ஊர் கிடையாது. கழுதியா பிறந்தா கூட காஞ்சிபுரத்துல பிறக்கணும்னு சொல்லுவாங்க. அம்பாள் ஏலவார் பள்ளி ஏகாம்பநாதருக்கு பிரம்ம உச்சம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பத்து தல ராமநேஸ்வரர், அதாவது காமம் கர்வம் கோபம் பேராசை மோகம் ஆசை பொறாமை சுயநலம் அத்தியானம் என்று பத்து தலைய அறுத்தாரு. அதுதான் பத்து தல ராவணேஸ்வரர்ல சிவபெருமா வரான். அதாவது சிவனுடைய பூஜையில ராவண மாதிரி பூஜை பண்றவங்க யாரும் கிடையாதான். தன்னுடைய தலையே ஒரு தலையை அறுத்து நரம்ப வீணையா வாசிச்சு இறைவனுக்கு சாம கானத்தை வாசித்து இறைவனை மயங்க செய்தவன் ராவணன். ஆனாலும் அவனுக்கு தர்மம் இருந்ததுனால அவன் அழிஞ்சு போனான். அதுதான் சொல்வாங்க, அதர்மம் அளவு கடந்து போகும் போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தெய்வனே மாறுட ஒரு விலை வரணும். இந்த அற்புதமான கிராமத்துல அதாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கோவில் கட்டி எல்லாம் கும்பாபிஷேகம் பண்றீங்க. இந்த கும்பாபிஷேகத்துல ஆயிரம் நாமடைத்த ஆதிசேஷனால் கூட தெய்வ கதையை பேச முடியாது. ஏதோ ஒரு நாமடைத்த சிறுவனுக்கு இந்த கிராம மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சாட்சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனோம் நான் மறை செம்பொருள்வாய் மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் துணையே. அதாவது இங்க அற்புதமான சிவாலயம் நாம எந்த பெருமையில் செய்த புண்ணியமோ நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு அதாவது தமிழ் தாய்ப்பாசம் மிகுந்த தமிழ் மண்ணிலே தமிழிலே அந்த நான்கரை வேதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் முறை பதிவு பெரிய கும்பாபிஷேக வைபவம் நடைபெறுகிறது.
போற்றி ஏகம்பத் குறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி பாவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மேலை விதியே வினையின் பயனே பிறவார் புறம் ஒன்று நெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டார் மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவேல் அடியே மரல் சூழ்ந்த ஆலக்கரணி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. இந்த காலை பொழுதிலே நாம் இறைவனை வணங்குகின்ற பெரும் பேற்றினை இந்த கிராம மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இரண்டாம் கால வேண்டி இன்னும் சிறிது நேரத்திலே ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். அனைத்து மக்களும் வந்து இந்த வேள்வியிலே கலந்து இன்புறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெரும்புடரு காலையும் முழுகி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் நிலையில் வருக ஏவா மந்திரம் பாவா பச்சுடுக்கை பல வகை சூனியம் பாராமலே காலையில் குழம்பு தந்தோம் தமையா கல்லை பிளந்து கருணை பிளந்து அங்கம் பிளந்து ஆவி உடலை பங்கப்படுத்து பார்வதி சுதனே அகாரை வார சிகாரம் அணிந்த மகா கணபதி உன்னை நினைத்தேன் என்னே வருக ஐயம் பிடாரி அழகான துர்கை மையம் பிளந்து மகாசக்தி சாமுண்டீஸ்வரி வைத்த உடலும் ஏறிட்ட பார்வையும் விழித்த கண்ணும் விழியாமலே ரத்த முகமா தன முகமா வாங்கு வாங்கு வல்லமைப்பாகாய் ஓங்கு ஓங்கு உமையவர் சுதனே அசுரன் மருகா கச்சி பதியில் வாழும் கணவனை கைகளுடன் ஓம் கண்ணகி நகர் விகட விநாயக பெருமான் இங்கே எழுந்தருள்க எழுந்தருள்க பழம் சுவை சுவேத விநாயகர் பெருமான் இங்கு எழுந்தருள்க எழுந்தருள்க கடல் முறையில் உருவான வல்ல விநாயக பெருமான் இங்கு எழுந்தருள்க எழுந்தருள்க திரு நாரையூர் பொல்லா பிள்ளையார் இங்கு எழுந்தருள்க 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 திருக்கடையூர் கல்லவாரண பிள்ளையார் இங்கு எழுந்தருள்க 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 விநாயக பெருமான் திருவடியை வணங்குகின்றோம் இங்கு எழுந்தருள்க எழுந்தருள்க திருவாய் மொழிந்து வணங்குகின்றோம் எழுந்தருள்க 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 திருவடி துவங்கி வணங்குகின்றோம் இங்கு எழுந்தருள்க 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 சின்முத்திரை காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள்க 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 லிங்க முத்திரை காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள்க 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 திரிகோண முத்திரை காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள்க 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 சந்திர முத்திரை காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள்க 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 இடையூர் கலைந்து இங்கு எழுந்தருள்க இன்னலை கலைந்து இங்கு எழுந்தருள்க எழுந்தருள்க அன்பு வடிவம் கொண்டு இங்கு எழுந்தருள்க 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 அருள் வடிவம் கொண்டு இங்கு எழுந்தருள்க எழுந்தருள்க பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் தமிழும் தனியாரை சகோதரனே உள்ளாதனியாக சல்லாத வினோதனம் நீ அலையோ எல்லாம் அலையினை இழந்த நலம் சொல்லாய் முருகா கரமோ வானோ புடல் பாதனர் மலர்களமோ நானோ தயமோ நாமெல்லாம் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் காணோ பொருளாவது சண்முகனே தலைப்பட்ட கை மாதவரு மக்களிடம் தலைப்பட்ட நீர் அகுமோதுமோ களைப்பட்டது புறமோ இல்லையோ தலைப்பட்டது மற்றோர் புடல் மங்கைய மையல் மலை பண்டோர் தல்படும் பரிந்துரை தண்டூரமே செய்யும்
தருவாய் தாழ்வார் வளரலாரியனோ சோர்வாயோ ஓம் ஜன்மதவதையே நமோ நம ஓம் ஜன்மதவதையே நமோ நம ஓம் சத்தீவதையே நமோ நம ஓம் சத்தீவதையே நமோ நம ஓம் சத்கோணபதையே நமோ நம ஓம் சத்கோசபதையே நமோ நம ஓம் நமநிதிபதையே நமோ நம ஓம் சுபநிதிபதையே நமோ நம ஓம் நலபதிபதையே நமோ நம ஓம் சுரபதிபதையே நமோ நம ஓம் நடசிவபதையே நமோ நம ஓம் சரச்சரபதையே நமோ நம ஓம் அபிராஜபதையே நமோ நம ஓம் தவராஜபதையே நமோ நம ஓம் இளவரபதையே நமோ நம ஓம் புகழ்மொழிபதையே நமோ நம ஓம் ஜெயதேவதையே நமோ நம ஓம் நயநயபதையே நமோ நம ஓம் மஞ்சுளபதையே நமோ நம ஓம் குஞ்சரிபதையே நமோ நம ஓம் அல்லிப்பதையே நமோ நம ஓம் அல்லப்பதையே நமோ நம ஓம் அஸ்தரபதையே நமோ நம ஓம் சஸ்தரபதையே நமோ நம ஓம் சஷ்டிபதையே நமோ நம ஓம் இஷ்டிபதையே நமோ நம ஓம் அபேதபதையே நமோ நம ஓம் சுபோதபதையே நமோ நம ஓம் யுகபதையே நமோ நம ஓம் மயூரபதையே நமோ நம ஓதப்பதையே நமோ நம ஓம் வேதப்பதையே நமோ நம ஓம் புராணபதையே நமோ நம ஓம் பிராணபதையே நமோ நம ஓம் பக்தப்பதையே நமோ நம ஓம் முத்தப்பதையே நமோ நம ஓம் ஆகாரபதையே நமோ நம ஓம் உகாரபதையே நமோ நம ஓம் அகாரபதையே நமோ நம ஓம் விகாரபதையே நமோ நம ஓம் ஆதிபதையே நமோ நம ஓம் பூரிப்பதையே நமோ நம ஓம் அமாரபதையே நமோ நம ஓட்டி போட்டி 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 ஓட்ட
போற்றி புலியா சக்தியே போற்றி 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 நாத சக்தியே போற்றி 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 இந்து சக்தியே போற்றி 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 ஓமராக சக்தியே போற்றி 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 ஓம் பயரம்பிகையே போற்றி 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 ஓம் புத்திரகாயம்மாவே போற்றி 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 ஓம் புராம்பிகையே போற்றி 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 ஞானாம்பிகையே போற்றி 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 அவர் சிறந்து எழுந்தருள்க 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 வலதுகரம்
இடதுகரம் எழுந்தருள்க 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 அவர்கள் கண்கள் எழுந்தருள்க 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 நாசி வலது இடது நாசிகள் எழுந்தருள்க 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 சின்முத்திரை காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள்க 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 சிங்கமுத்திரை காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள்க 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 கோணமுத்திரை காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள்க 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 வீரமுத்திரை காட்டுகின்றோம் எழுந்தருள்க 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 அவர் அல்லலை கலைந்து இங்கு எழுந்தருள்க 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 விரித்த பல்கதிர் கொள் சூளம் வெளிப்படும் தவறுகம் கை கைத்ததோட நம பார்வதிபதயே அரமாதேவா ஓம் பொறையுடைய பூமி நீரானாய் போற்றி பொறப்படையால் புனிதா போற்றி உடையாய் ஜிமையாய் போற்றி நீங்காதன் உள்ளத்தை நிறைந்தாய் போற்றி காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள்க 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 திரிகோணமுத்திரை காட்டு
காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள் 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 சந்திர முத்திரை காட்டுகின்றோம் இங்கு எழுந்தருள் 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 எண்ணலை கலைந்து இங்கு எழுந்தருள் நோடிவன் கொண்டு எழுந்தருள் நெருவழியை வணங்குகின்றோம் இங்கு எழுந்தருள் பார்வதி பதையே